கள்ளக்குறிச்சி அருகே நாள்தோறும் கள்ளச்சாராயம் அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்த நபர் ஒருவர் விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட தொடர் மரணங்களை அடுத்து இனி மதுவின் பக்கமே செல்ல மாட்டேன் என தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரஹ்மான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நான் டெய்லியும் சாராயம் குடிக்கிறேன். சாராயம் குடிக்காத நான் நைட்டில் படுக்க முடியாது. அது எனக்கு 5 மணி ஆச்சுன்னா என்னுடைய சந்தனம் ஓடும். இப்போ இந்த கூத்து நடந்த பிறகு சாராயம் குடிக்கிறதுக்கே அந்த எண்ணங்கள் இல்லை. ஏன்னா மக்கள் அம்மா மக்கள் சாவுது. இதுக்கு மேலே வேணும்னா வாரத்துக்கு ஒரு சூ ஒடிச்சுக்கல போய் ஒரு பாட்டில் குடிச்சுக்கலாம். அந்த இல்லை, உங்கள் கூட சாராயம் நீங்கள் ரெகுலராக குடிக்கிறவங்களே இப்போ எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க? என் கூட நெகுராக குடிக்கிறவன் என் குழந்தை அம்மாவன் வீராசாமி, என் தம்பிக்காரன் என் இளையராஜா, என் கூட டெய்லியும் குடிப்பான். இந்த ரெண்டு பாட்டி இறந்துருக்கானு. அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு நீங்கள் குடிக்க போகலையே? நீங்கள் அன்றைக்கி சம்பவத்தன்னைக்கு என் குழந்தை அம்மாவும் என் காங்கட்டு போட்டுக்கலாம் வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டான். வாச்சத்துவா போகணும்னு நான் காங்கட்டு போட்டுலாம் வர முடியாது, நீ கூட்டி போய் நீ போடான்னு சொல்லிவிட்டேன். அவன் போய் குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டான், அவன் இறந்துவிட்டான். நீங்கள் டாஸ்மார்க்கில் எல்லாம் போய் நீங்கள் சாப்பிட்றது இல்லையா? வந்து டாஸ்மார்க்கில் நாங்கள் போகிறதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. 200 ரூபா 250 ரூபா இருந்தால் தான் போக முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இனிமேல் டாஸ்மார்க்கிலே வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குடித்தாலும் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே சாராயம் குடிக்காதீங்க.